திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்தியா கூட்டணி உருவாவதற்கு கருத்தியல் தளத்தில் கடந்த சில ஆண்டுகளாக மிகவும் குறிப்பிடத்தக்க அல்லது கணிசமான அளவில் பங்களிப்பு செய்திருக்கிறோம். இந்தியா கூட்டணியில் 26 கட்சிகளில் ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகிக்கிறது. எனவே இந்தியா கூட்டணி வெல்லும் என்கிற அடிப்படையில் வெல்லும் ஜனநாயகம் என்கிற மாநாட்டை வருகிற டிசம்பர் 23 திருச்சிராப்பள்ளியில் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். தமிழக முதல்வர் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் உள்ள தோழமை கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கிறார்கள். தேசிய அளவில் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் திரு டி ராஜா, திரு சீதாராம் யெச்சூரி மற்றும் சிபிஐஎம்எல் தேசிய பொதுச்செயலாளர் தீபங்கர் ஆகியோரும், காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் பங்கேற்க அழைப்பு விடுத்திருக்கிறோம். இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களுடைய ஒப்புதல் கிடைத்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் தலைவருடைய ஒப்புதலை பெறுவதற்காக காத்திருக்கிறோம். வெல்லும் ஜனநாயகம் என்பது வீழும் ஜன சனாதனம் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் அகில இந்திய அளவில் அனைத்து எதிர்கட்சிகளும் ஒருங்கிணைந்து உருவாக்கியிருக்கிற இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற ஒரு மாநாடாக அந்த மாநாடு அமையும். அந்த வகையில்தான் 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கிறோம். தேர்தல் முகவர்களை, வாக்குச்சாவடி முகவர்களை நியமித்து வருகிறோம். இந்த மாநாடு விடுதலை சிறுத்தைகளின் இன்னொரு பாய்ச்சலாக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும். சிதம்பரம் வட்டாரத்திலும் கூட சில இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்கிற முயற்சியை ONGC நிறுவனம் மேற்கொள்வதாக தெரிகிறது. இந்த முயற்சியை முற்றாக கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. இதால் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் SCST பணியாளர்களே இல்லை, பேராசிரியர்களே இல்லை. இது SCST அல்லாத ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லத்தக்க வகையிலே மாறும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இது சமூக நீதி கருத்தியலுக்கு எதிரானதாக அமையும். எனவே இவ்வாறு பணிநிரவல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிற பல்கலைக்கழக நிர்வாகம் சமூக நீதியை கருத்தில் கொண்டு பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஆகியோரில் SCST சமூகங்களை சார்ந்தவர்கள் இங்கேயே பணிபுரியக்கூடிய வகையில் செயல் திட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டும். இதை வலியுறுத்தி பல்கலைக்கழக நிர்வாகத்தின் கவனத்தை ஈர்க்கிற வகையில் வருகிற நவம்பர் 17 அன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நடைபெற இருக்கிறது. அத்துடன் SCST காலி பணியிடங்களை நிரப்புவதையும் ஒரு கோரிக்கையாக வலியுறுத்துகிற ஆர்ப்பாட்டமாக அது ஒருங்கிணைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்கச்சிமடம் மீனவர்கள் கூட்டமைப்பு நேற்றும் நேற்றைக்கு முதல் நாளும் 2 நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். கடந்த ஓரிரு ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மீனவர்களின் படகுகள் ஏராளம் சிங்கள ஆட்சியாளர்களால் பறிமுதல் செய்யப்பட்டு வழக்கில் சிக்க வைக்கப்பட்டு மீனவர்களிடம் ஒப்படைக்கப்படாமல் உள்ளன. அண்மையிலே பல மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 60க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வேண்டும். கைப்பற்றப்பட்ட படகுகள் அனைத்தையும் உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மீனவர்கள் நடத்துகிற போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சனையில் உடனே தலையிட வேண்டும். கைப்பற்றப்பட்ட படகுகள் அனைத்தையும் மீள ஒப்படை செய்ய வேண்டும். கைது செய்யப்பட்டிருக்கிற மீனவர்களை விடுவிப்பதற்கு
விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். தமிழ்நாடு முதல்வர் ஏற்கனவே இது குறித்து இந்திய ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஆகவே இந்திய ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு மீனவர்களின் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. ஆகவே தொடக்கத்திலிருந்து நான் சொல்லுவது, ஓபிசி மக்களின் முதல் எதிரியே, இந்துக்களின் முதல் எதிரியே பிஜேபி தான். மக்களிடம் இயல்பாக இருக்கிற மத உணர்வை பயன்படுத்தி கொண்டு அரசியல் ஆதாயம் தேடுகிற மிக மோசமான ஒரு அரசியலை தொடர்ந்து செய்து வருகிற ஒரு இயக்கம் பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ். இதை ஓபிசி சமூகங்களை சார்ந்த இந்துக்கள், இந்துக்கள் என்று உணரக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் அவர்கள் தேர்தலுக்காக இந்த முழக்கங்களை பேசுகிறார்கள். மோடியே ஒரு ஓபிசி தான், பிரதமராகியிருக்கிறார். ஆனால் ஓபிசி மக்கள் எந்த அளவுக்கு அதனால் வலிமை பெற்றிருக்கிறார்கள் என்பதை அவர்தான் சொல்ல வேண்டும். ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக் கொடுத்து அவர்களை வன்முறை பாதைக்கு இட்டு செல்வது ஓபிசி தான். பிற மதங்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைத்து வன்முறைகளை தூண்டி அதனால் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாவதும் ஓபிசி மக்கள் தான். இவ்வளவு பெரிய பாதிப்புகளுக்கு பிஜேபி அரசு தான் காரணம் என்பதை ஓபிசி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.